திருப்பாடல் 60. கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர், அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. உம் மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர், மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளின் அம்பி நின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர். உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும், எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளியும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே, எப்ராயும் என் தலை சீரா, யூதா என் செங்கோல், மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம், ஏதோமின் மீது என் மிதியடியை எறிவேன், பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண் சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார், ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும், மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார்.